வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்திலேயே திருப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, தங்களோட கட்சி பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்சியோட செய்தி தொடர்பாளரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தமிழ்நாடோட ப்ராக்ரெசிவ் பாத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து அடுத்த ஸ்டெப், தமிழகத்தை ஐடியாலஜிக்கலாகவும் சரி டெவலப்மெண்ட் வைஸும் சரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக இது இருக்கும். தமிழகம் பொறுத்தளவில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் குறிப்பாக கான்ஸ்டியூஷனல் ஐடியல்ஸை அப்போல் பண்ணுற மாதிரி கட்சியோட பணியும் செயல்பாடுகளும் இருக்கும். சோசியல் ஜஸ்டிஸ், செல்ஃப் ரெஸ்பெக்டை கட்சி முன்னெடுக்கும். ஓகே சார். சார் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி அந்த மாதிரி அமையுமா? வந்தா கண்டிப்பாக காமராஜர் மாதிரி ஆட்சி அமையும். காமராஜர் அவர்கள் வந்து தன்னோட 9 ஆண்டுகள் ஆட்சியில் மிகப்பெரிய அந்த காலங்களில் தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து மிக கம்மி, ஒரு 100 கோடி கம்மியாக தான் இருக்கும். அந்த காலங்களில் மிகப்பெரிய 9 அணைகள் கட்டினது, இந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை கொண்டு வந்தது, கிண்டி விஷயம் இண்டஸ்ட்ரியல் கார்டர் கொண்டு வந்தது. அந்த காலங்கட்டத்தில் தொழில்துறையும் சரி அக்ரிகல்ச்சர் செக்டர், அப்போ சர்வீஸ் செக்டர்ஸ் கம்மி, பிரைமரி செக்டர்ஸ், செகண்டரி செக்டர்ஸ் ரெண்டையுமே வந்து ஒரு அடித்தளம் விட்டது. ஐசிஎஃப் தொழிற்சாலை கொண்டு வந்தது, இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய அசட்ஸா இருக்கு. பெல்க் தொழிற்சாலை கொண்டு வந்தது. இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா காமராஜர் டைம் வந்துச்சு. இன்னைக்கும் தமிழகம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா அறியப்படுது. ஜிஎஸ்டியில பெரிய பட்ஜெட் கிடைக்குதுன்னா அது காரணம் வந்து காமராஜர். சார் இப்போ பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இந்த இத்தனை கேவுக்கள் இந்த கேவும் இணைஞ்சிருக்கு, இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? நீங்க நேம் வைஸ் சொல்றீங்க. கழகங்கிறது ஒரு ஒரு அழகான தமிழ் பேர், யாருக்கும் பேட்டர்ன் கிடையாது. அதனால என்ன அப்ஜெக்டிவ்னா கோயில் ஐடியாலஜிக்கலாக கமிட்டடாக இருக்குமா, அதுதான் முக்கியம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஐடியாலஜி தான் பேஸு. ஐடியாலஜி இல்லைன்னா அது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தாலும் கனவும் இருக்கு. அது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறோம், அது நேஷனல் பார்ட்டினாலும் சரி ஸ்டேட் பார்ட்டினாலும் சரி ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டோடு இருக்கோமா, மக்களோட நிற்கிறோமா, மக்களோட கனெக்ட் ஆகிறோமா, அதுதான் முக்கியம். தளபதி அவர்கள் வந்து என்டிஆர் மாதிரி 26ல் அவர் சென்ட்ரிக்கா பாலிடிக்ஸ் இருக்கும். 26 தேர்தலுங்கிறது தளபதி சென்ட்ரிக்கா தான் இருக்கும். ஒரு மிக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனுக்கு தயாராகிட்டு இருக்கு தமிழகம். ஓகே சார். இப்போ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய் சாருக்கும் தான் வந்து போட்டி அதிகமாக இருக்கும் 2026ல் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழலுக்கும் நல்லாட்சிக்குமான போட்டியாக இருக்கும். ஓகே சார். அப்போ சார் சொன்ன வந்துட்டு இன்டைரக்டாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, சில கட்சிகளை தாக்குற மாதிரி, அதில் ஊழலும் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளை ஸ்ட்ரக்சரல்டு கரப்ஷனுங்கிறது வந்து ஏதோ அங்கங்கே நடக்கிற மாதிரி கிடையாது, ஸ்ட்ரக்சர்டு கரப்ஷன் நடக்குது. 2014 அப்புறம் குறிப்பாக மத்தியில் வந்து பிஜேபி வந்ததுக்கப்புறம் மக்களை கேஸ்ட் வைஸும் ரிலீஜியஸ் வைஸும் டிவைட் பண்ணி அரசியல் நடக்குது. இந்த மதவாதம் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை தளபதி அவர்கள் முன்னெடுப்பார். மக்கள், தமிழக மக்கள் அடிப்படையில் ஒரு ப்ராக்ரெசிவான மக்கள், தென்னிந்திய மக்களே அப்படி தான், தமிழக மக்கள் இன்னமும் வீரியமானவங்க. இந்த சைலண்ட் ரெவல்யூஷனில் அனைவரும் பங்கேற்க அன்போடு வரவேற்கிறேன். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்காதா? கண்டிப்பாக ஒரு ஃபேனாக ஏமாற்றம் அளிக்கும், பட் லார்ஜர் அப்ஜெக்டிவ் தான். நம்ம லைஃப்லேயே அப்படி தான், சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்காண்டி சின்ன விஷயங்கள் இழந்ததாகணும். மக்கள் பணின்னு வர்றப்போ அது ஃபுல் டைம் ஒர்க், பாலிடிக்ஸுங்கிறது பார்ட் டைம் ஒர்க் கிடையாது, ஃபுல் டைம் ஒர்க்கு. அதனால நம்ம தளபதி அவர்களை ஒரு தலைவராக பரிணமிக்கிறதுக்கு சில தியாகங்கள் செஞ்சதாகணும். ஓகே சார். சார் இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரும் கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதில் நீந்தி வர்றவங்களும் இருக்காங்க மூழ்கிறவங்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் சார் நீந்தி வருவாங்களா? அது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். நீந்தி வர்றது யாரு யாரு வர்றா யாரு வரலைன்னு 26ல் தெரியும். ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், ஆனால் யாரு வெளியே வர்றாங்கிறது மக்கள் தான் எண்ட் ஆஃப் த டே, மக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள் 77ல் சில 100 ரூபா வச்சுக்கிட்டு எம்பியா ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. பணத்தை வச்சோ அதிகாரத்தை வச்சோ அதிகாரத்தை கைப்பற்றோம்னு நினைச்சாங்கன்னா அது பகல் கனவா தான் இருக்கும். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கு, இந்த கட்சிகளுக்கு இடையில இந்த டிவிகே கட்சி வந்துட்டு அதே பேட்டர்ன்ல தான் இருக்குமா, இல்ல டிஃபரன்ஸா எதனா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சொல்றதுங்கிறத விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோமா. இப்போ வந்து அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர்னு சொல்றோம்னா அந்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, நம்ம பார்ட்டிகுலர் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, நம்மளோட நடைமுறையை கொண்டு வரோமா? தளபதி விஜய் பொறுத்தளவில் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஒரு ஒரு விஷயம் இஷ்யூ நடக்குதுன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நிற்பார், அது ஃப்ளட்டாக இருந்தாலும் சரி,
நீட் இஷ்யூனாலும் சரி, ஸ்டெர்லைட் இஷ்யூனாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே தன்னோட நடவடிக்கையை வந்து தன்னோட செயல் மூலமாக காமிச்சிருக்காரு. இந்த விஷயத்துலையும் நம்ம காமிப்போம். ஓகே சார், இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எதிரான ஒரு ஆளுமை கட்சியாக அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? உறுதியாக ஊழல் கட்சிகள் 2026 ஒரு தன்னோட இறுதி அத்தியாயத்தை எழுதுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.